வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி பிடிக்கிறது, பணம் வருவதற்கான வழிமுறைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கடன் எதனால வருது, நம்ம கிட்ட வருமானம் குறைவாக இருந்தால், வரக்கூடிய வருமானம் பத்தாத இருக்கிறதுனாலதான் கடன்கள் வருது. அப்போ நம்ம வருமானத்தை எப்படி அதிகமாக்கி கொள்வது அப்படின்றத யோசிங்க. அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றணும். வெளியேற்றினீங்க அப்படின்னாலே வருமானங்கள் அப்படின்றது நிறைய வரும். இப்போ நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையால தான் வந்து அவதிப்பட்டு வராங்க. அந்த கடன்கள் தீர்வதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்வஸ்திகா சிம்பிள், இதுல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய வீட்டின் கதவு, பூஜை அறை, பீரோ, பணம் வைக்கும் பெட்டி, இந்த இடத்துலலாம் ஸ்வஸ்திகா சிம்பிளை வரைஞ்சு வைங்க. அது மட்டுமல்லாமல் ஸ்வஸ்திகா சிம்பிளை தப்பாலாம் வரையக்கூடாது. அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தே வரைங்க, தப்பு கிடையாது. ஸ்வஸ்திகா சிம்பிளை தப்பாக வரைந்தால் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். ஸ்வஸ்திகா அப்படின்றது ஒரு தெய்வீக சின்னம். அந்த சின்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணி வரலாம். அடுத்து ஓம் அப்படின்னக்கூடிய சிம்பிள், அந்த சிம்பிளையும் பணப்பெட்டியில் நீங்க வரைந்து வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. ஓம் அப்படின்ற சிம்பிள், ஸ்வஸ்திகா அப்படின்ற சிம்பிள், வேல் சிம்பிளையும் வரைஞ்சி வச்சிருங்க. அதை உங்களுடைய ஒரு வெள்ள ஷீட்ல எழுதிருங்க. வெள்ள ஷீட்ல எழுதிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க. பூஜை அறையில கோலம் போடுறீங்க அப்படின்னா ஸ்வஸ்திகா சிம்பிள் வரையலாம், வேல் மாதிரி சிம்பிள் வரையலாம், சூலம் மாதிரியும் வரையலாம். அது மட்டும் இல்லாம ஓம் அப்படின்ற எழுத்தையும் எழுதலாம். இந்த நாலுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல முத்திரை. இந்த முத்திரைகளை நீங்க பச்சரிசி மாவுல கோலம் போடலாம். பூஜை அறையில பச்சரிசி மாவுல வெள்ளிக்கிழமை அன்று தொடச்சிட்டு பூஜை வலையெல்லாம் பாப்பீங்க. அப்போ பச்சரிசி மாவுல அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த வெறும் பச்சரிசி மாவுலயே கோலம் போடுங்க. பச்சரிசி மாவு கோலம்புத்துக்கு நாங்க எப்படி தயாரிக்கிறது, ஒரே ஒரு கிளாஸ் ரேஷன் அரிசி கூட பச்சரிசி போடுங்க. போட்டு மிக்சியில அரைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ரெடி ஆயிடும். பச்சரிசி மாவு அப்படின்றது உங்களுக்கு சிரமம் தரக்கூடிய விஷயமே கிடையாது. வீட்டில் கோலம் போடும் பொழுது பச்சரிசி மாவால் கோலம் போட்டீங்க அப்படின்றோம், செல்வம் அப்படின்றது தன்னால வரக்கூடிய விஷயமாக இருக்கும். மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னாலே செல்வம் தன்னால தேடி வந்துவிடும். அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. நீங்க வேணா பச்சரிசி மாவுனால கோலம் போட்டு பாருங்க. அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சாதா கோல மாவுல பச்சரிசி மாவை கலந்து போட்டுருவாங்க. தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நீங்க வெறும் மாவுல போடுற கோலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவங்கள் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே நீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னா எறும்பு வந்து இழுத்துட்டு போறதுக்காக வரும். ஒருவேளை ஒரு எறும்பு இழுத்துட்டு போகும்பொழுது பச்சரிசி உணவாக இருந்து மற்றொன்று கல்லாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும். அந்த பாவம் நமக்கு தேவையில்லை. ஓடுறத நீங்க பச்சரிசி மாவுனாலே கோலம் போடுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வீட்டில் இந்த சின்னங்களை வரைந்து வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையில் வரைந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் பணம் வைக்கக்கூடிய இடத்திலும் இந்த மாதிரி செய்யலாம். ஒரு பேப்பர் எடுத்து அதே மாதிரி வரைஞ்சி வச்சிட்டீங்கன்னாலும் ஓகே தான். உங்களுடைய பர்ஸ்லயும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இதையும் நீங்க செஞ்சு வரலாம். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, நாட்டிய கணபதி. இந்த நாட்டிய கணபதிய எப்படி இருக்கும் அப்படின்னா கையில மோளம் வச்சுட்டு விநாயகர் நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த சந்தோஷம் அப்படின்றதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயும் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னாலே போதும், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைங்க. எல்லாருக்கும் துன்பங்கள் கஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். மனிதனாக பிறந்தால் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை வச்சுதான் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். அதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நடப்பது நன்மைக்கே அப்படின்னு எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடும்.
உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம், துன்பப்படாமல் இருக்கலாம். ஸ்வஸ்திகா ஓம் சிம்பிள் நாட்டிய கணபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த விஷயம் வேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வேல் வந்து எங்க வாங்கணும்? நாங்க வசதி இருக்கவங்களா இருந்தா தங்கத்திலே சின்னதா செய்து வச்சுக்கலாம், பூஜை அறையில செய்து வச்சு வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளியிலும் செய்யலாம், இல்லைன்னா நீங்க செம்புலையும் செய்யலாம். ஆச்சாரியங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னாலே செம்புல செய்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். பெருசா செய்யணுமா? தேவையில்லை, நீங்க கரெக்டா ஒரு அடிக்கு கீழேயே செய்துக்கலாம். அதை விட குட்டியா வேணாலும் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேலை நல்லா வந்து துளக்கி பொட்டு வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருவேன். அப்போ அதோட அந்த வேலுக்கு வெற்றிகள் தரக்கூடிய பவர் வந்துடும். அதனால உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றத முருகர் அள்ளி தருவார். வெற்றிகளை தரக்கூடியதால் இந்த வேலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, வெற்றி வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெற்றிகளை தரக்கூடியவர் முருகர், வெற்றி வேலுக்கு வெற்றிகளை தரக்கூடியதால் வெற்றி வேல் அப்படின்னு இந்த வேலுக்கு பேர் இருக்கு. உங்களுக்கு வெற்றிகள் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வேல் வச்சு பூஜை வழிபாடு செய்து வரலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது மயில் இறகு. மயில் இறகுக்கு தெய்வீக சக்தி இருக்கு, அதனால மயில் இறகை வாங்கி வைங்க. எங்கெல்லாம் மயில் இறகு இருக்கோ அந்த வீட்டில் துன்பம் அப்படின்றது அதிகமாக இருக்காது. நீங்க மயில் இறகை எங்க நாங்க வைக்கணும்? நீங்க ஹாலில் கூட ஒட்டி வைக்கலாம். ஹாலில் டிசைனை அழகாகவே ஒட்டி வைங்க, அதுவும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பூஜை அறையில் நீங்கள் மயிலிறகு வச்சு வழிபாடு பண்ணலாம். பூஜை அறையில் 8 மயிலிறகுகள் வைத்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா துன்பம் விலகும், பணம் வரக்கூடிய ஒரு அருமையான விஷயத்திற்கு இதுவும் ஒரு விஷயம். கடன் தீர்வதற்காக, கடன் எப்படி நாங்கள் தீர்க்கறது? நல்ல வருமானம் வந்தால் கடன்களை தீர்க்க முடியும். நல்ல வருமானம் வர வேண்டும், அந்த வருமானம் வருவதற்காக இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அப்படின்றது வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களோட சம்பளம் கூட உயர்வு கிடைக்கும். இந்த நீங்கள் செஞ்சு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சது, நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் வேணும் அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க. இதில் ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு, எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்யணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட சேனல்ல இருந்து தினம் ஒரு நல்ல தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம 5 விஷயங்களுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் 5 விஷயங்களுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாலும், நீங்கள் சக்சஸ் அடைந்தீர்கள் அப்படின்னாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இது எல்லாருமே செய்யலாம். உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது சிரமப்படுறாங்க, உடன் பிறப்புகள் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரங்களை செய்ய சொல்லுங்க. நீங்கள் சொல்லி ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் நல்ல விஷயங்களாகவே கிடைக்கும். நல்ல மனதோட மற்றவங்களுக்கு நீங்கள் பரிகாரங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும். இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க, நிறைய சித்தர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் நம்ம தினமும் ஒரு சித்தர்கள் பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து நாட்டிய கணபதி ஃபோட்டோவை எங்கே வைக்கணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். இந்த நாட்டிய கணபதி ஃபோட்டோவை வீட்டு வாசலில் வைங்க. வீட்டு வாசலில் நாட்டிய கணபதி நடனம் ஆடுற மாதிரி ஒரு பெரிய ஸ்டில்லாக வாங்கி ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிடுங்க. அப்படி கிடைக்கலன்னா சின்ன ஸ்டில்லாக வாங்கி கூட ஒட்டுங்க. ஆனால் இந்த நாட்டிய கணபதி ஸ்டில்லு உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நீங்கள் நிறைய இடத்துல தேடினாலும் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். இந்த நாட்டிய கணபதி ஸ்டில்லை தேடி உங்கள் வீட்டுக்கு நாட்டிய கணபதி வந்துட்டார் அப்படின்னாலும் நீங்கள் புண்ணியம் பண்ணவர்களாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே கிடைக்காம நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் தேடி அலைந்த பிறகு தான் வந்து இந்த நாட்டிய கணபதி ஸ்டில்லே வந்து எனக்கு கிடைச்சிது.
இந்த நாட்டிய கணபதி அப்படின்றவரு இப்போ நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க, கடைக்கு போவீங்க, மறந்து போயிடுவீங்க. கையில வந்து அந்த டைமுக்கு பைசா இருக்காது, ஒரு சில கடையில இருக்காது. நிறைய விஷயங்கள் வந்து தடங்கள் பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு சில இடத்துல கிடைக்கும், ஆனா உங்களுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஞாபகம் வராது, அந்த மனசு வராது. அது எல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான். நல்ல விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் உடனே செய்யுங்கள், உடனே செய்தீங்க அப்படின்னாலே நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாலே தடங்கள் வரும். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க, டக்குன்னு போக முடியாது. அந்த நேரத்துல தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்கள் கேள்விப்படுறீங்களா, அப்பயே செய்யுங்க. எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் தயவு செய்து யோசிக்காதீர்கள். கெட்ட விஷயத்துக்கு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல விஷயம் தோணுதா, எப்பயுமே அப்பயே செய்யுங்க. நல்ல விஷயங்களை அப்பொழுதே செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.